ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் டைம்ஸ் சொன்ன அந்த கமலேஷ். ஓகே, இன்னும் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் ஃபைவ் பெஸ்ட்டு டிசி ஆர்ஜி மூவிஸ் தான் மக்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே தான் மார்வலில் போட்டோம், இப்போ வந்து தான் டிசிக்கு போடுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டு, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேவரட் லிஸ்ட் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் வந்துன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் விட்டுருங்க. ஓகே, வாங்க லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆஹா, லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி மக்களே. ஓகே, வாங்க லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபிஃப்த் பிளேஸில் சஸாம். சஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான படமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த படத்தை ரொம்ப சூப்பராக ஃபன்னாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. மார்வல் டிசி ஃபேனாக இருந்தாலும் சரி, சதான் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து ஃபன்னாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்குறீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னாக வந்து தான், அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டே வந்து தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து சஸாமோட ஆர்ஜினல் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்ஜினல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி நம்ம சஸாம் அவரோட பவர்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ணி கட்டம் தான் கற்றுக்கிறாரு. அந்த கத்துக்கிற சீவன் சொல்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னால் இன்னொரு முடியுது, ஏ என்னோட உடம்பு புல்லட் ப்ரூஃபாக இருக்குது, தோளும் புல்லட் ப்ரூஃபாக இருக்குமா சொல்லி சொல்லுங்க, இங்கே பாருங்க இங்கே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த சீக்கிரம் சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். தமிழ் டப்பிங் தான் தரமானது தான் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சஸாம் ஃபேமிலி வந்து தான் வந்துருவாங்க. அவங்கலாம் சேர்ந்து தான் அந்த வில்லன்ஸ் அடிக்கிறப்ப ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஃபோர்த்து பிளேஸில் மேன் ஆஃப் ஸ்டீல். இந்த படத்தில் நம்ம ஹென்றி கல்வர்சன் சூப்பர்மேன் வந்து நம்ம பார்த்துருப்போம். தலைவர் மாஸாக சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனோட ஆர்ஜின் தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம கிட்டான்லேருந்து நம்ம சூப்பர்மேன் எப்படி எர்த்துக்கு வந்தார், எர்த்துக்கு வந்து எப்படி சாதாரண மனிதர்களோட வாழ்கிறாரு, அவர் பவர்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு, அப்புறம் எப்படி ஒரு நல்ல ஹீரோவாக சூப்பர்மேனாக மாறுறாருன்னு சொல்லிட்டு வந்து அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. லைட்டாக வந்து கொஞ்சம், அதாவது ரொம்ப கொஞ்சம் வந்து படம் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து இந்த படம் தரமாக இருக்கும். இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள், சாதாரண மனுஷனாக, அதாவது பார்த்தீங்கன்னா கிளாக் கிண்ட்டாக வந்து எப்படி வாழ்கிறாரு, எவ்வளோ இவர் இருக்காரு சொல்லிட்டு ரொம்ப வந்து சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து என் டிசிலே எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச படம். அப்புறம் இந்த படத்தோட எண்டிங் தான் வந்து அடுத்த படத்துக்கு வந்து லீடாக இருந்திருக்கும். அதாவது பேட்மேன் சூப்பர்மேனுக்கு, நம்ம சூப்பர்மேனுக்கும் வில்லனுக்கும் நடக்கிற சண்டையால் வர பாதிப்பினால தான் பேட்மேன் சூப்பர்மேன் தான் லீடாக கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிலே வந்து அந்த படத்தை நான் ஃபோர்த் பிளேஸ் வச்சிருக்கேன். தேர்ட் பிளேஸில் வண்டர் உமன். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வண்டர் உமனுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேனாக மாறிடுவீங்க. அந்தளவுக்கு வந்து வண்டர் உமனோட பவர்ஸையும் சரி, படத்தோட ஸ்டோரியும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பார்த்தா இந்த படத்தில் நம்ம வண்டர் உமன் ஆரிஜினல் தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது வண்டர் உமன் எப்படி அமேசான்ஸ் தான் விட்டுட்டு நம்ம சாதாரண மக்கள் வாழ்கிற இடத்துக்கு வராங்க, ஏன் வராங்கன்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம ஏரிசை தேடி தான் வந்து நான் வருவாங்க, ஏரிசினால தான் இந்த பிரச்சனை நடக்குன்னு சொல்லிட்டு வந்து நான் வருவாங்க. அப்படி ஏரிசையும் பார்ப்பாங்க, ஏரிசோடு நடக்கும் பாருங்க சண்டை, அதனால் பங்கமாக இருக்கும். பார்த்துட்டு செம்மையாக வந்து நெருப்பலாம் ஏறி ஏரியன்னு சொல்லிட்டு தரமாக வந்து கடைசி ஃபைட் சிக்கன் சொன்னால் கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப வந்து சூப்பராக இருந்திருக்கும். எப்படி தான் நம்ம டயர் அவங்களை அடிக்க போகிறாங்க, எப்படி தடுக்கப்படுறாங்க சொல்லிட்டு தான் தரமாக எடுத்து போயிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வண்டர் உமன்ட்ட காட் கிளர்னு சொல்லிட்டு ஒரு கத்தி இருக்கும். ஆனால் அந்த கத்தி வந்து காட் கிளராகவே இருக்காது, நம்ம டயானா தான் வந்து காட் கிளராகவே இருப்பாங்க. அதாவது ஒரு கடவுளை கொண்டோம்னா இன்னொரு கடவுளாக தான் வந்து முடியும். கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வண்டர் உமன் பார்த்தீங்கன்னா ஏரிச கோல்ட்ரஸ் சீக்வன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் வண்டர் உமனுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஃபேனாக மாறிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டர் உமன் நினச்சிங்கனாலே நம்ம கால்கலாட்டு தான் கண்டிப்பாக மைண்டு வருவாங்க. அந்தளவுக்கு வண்டர் உமன் அவங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்துருப்பாங்க இந்த படத்தில். செகண்ட் பிளேஸில் அக்வாமேன். இந்த படத்தை தியேட்டரில் 3D பார்த்தவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா VFX சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட கதையும் தரமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அக்வாமேன் ஆர்ஜினல் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அக்வாமேன் எப்படி நம்ம அட்லாண்டிஸ்க்கு வந்து நான் திரும்ப போயிட்டு அந்த அரியணை எப்படி பறிக்கிறாரு, அவர் தம்பிகளோ இருந்து எப்படி சண்டை போட்டு வந்தாலும் ஜெயிக்கிறாரு சொல்லிட்டு இருந்தாலும் கொண்டு போயிருப்பாங்க கதையை. ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோரி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அக்வாமேன் எப்படி ட்ரைனிங் எடுக்கிறாரு, அந்த அக்வாமேனோட பவர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தரமாக வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை வண்டி நான் பார்த்தீங்க பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்துட்டு VFX பங்கமாக வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம அக்வாமேனை ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்ச ஆக்டர் வந்து சூப்பராக வந்து நடிச்சிருப்பாரு, தரமாக இருக்கும். நம்ம அக்வாமேன் நினச்சா இவரும் வந்து மைண்டுக்கு வருவார். அந்த மாதிரி வந்து தரமாக வந்து நடிச்சு கொடுத்து போயிருப்பார் இவர். அக்வாமேன் அந்த படத்தோட ஸ்டோரி VFX சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எங்கேயோ வந்து நான் கொண்டு போயிடுவாங்க மனசில். அந்தளவுக்கு வந்து தரமாக வந்து அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க, சூப்பராக வந்திருக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு மிகப்பெரிய ஹைப் இருக்குது. அடுத்த வருஷமாக எப்போயோ வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி தொலைங்க, WB லேட்டெல்லாம் தள்ளி தள்ளி போடுறீங்க, முடிஞ்சளவுக்கு தான் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் செகண்ட் பார்ட்டை தேட்டரில் போய் தான் பார்ப்பேன். நான் ஃபஸ்ட்டு பார்ட்டை தேட்டரில்னால போய் பார்க்க முடியல, ஆனால் செகண்ட் பார்ட்டை கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா VFX எனக்கு நம்பிக்கை இருக்குது பிங்கமாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் பேட்மேன் பிகின்ஸ். இந்த படம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படம் 2005 வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேட்மேனோட ஆர்ஜின் வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. எப்படி பேட்மேன், அதாவது புரூஸ் வேயின் எப்படி பேட்மேனாக மாறுறாரு, அவரோட அப்பா அம்மா எப்படி இறந்தாங்க, அவர் ஏன் பேட்மேனாக மாறுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டு அதெல்லாம் கற்றுக்கிறதுனா பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கராத்தே அந்த மாதிரி கற்றுக்கிற சீக்வன்ஸ் வந்து ரொம்ப இருந்தாலும் சூப்பராக இருக்கும். கடைசியில் பார்த்தா அவங்க கூட்டத்திலேருந்தே இருந்தாலும் வில்லனாக வருவாங்க, எப்படி தான் அவர் தடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சூப்பராக வந்து கொண்டு போயிருப்பாங்க. நம்ம பேட்மேன் எதை பார்த்து பயப்படுவார்னு சொல்லிட்டு வந்து அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதைய பயத்தை எப்படி எதிர்த்து நின்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை அடிக்கிறான்னு சொல்லிட்டு வந்தாலும் சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் பேட்மேன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் காமிச்சிருப்பாங்க. வேற லெவலில் இருக்கும் நம்ம பேட்மேனோட கேஜெட்ஸ். ஃபஸ்ட் நம்ம பேட்மேன் எப்படி இந்த காதம்ஸ்குள்ளே சுற்றுறாரு, எப்படி ஒரு தரமான பேட்மேனாக மாறுறாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும்
படத்தில் வந்து தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பேட்மேன் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருப்பாங்க. இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு பாருங்க. பேட்மேன் ஃபேன்ஸ்க்கெல்லாம் இந்த படம் தான் ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபேவரட்டான படமாக தான் இருக்கும். அவ்வளோதான் மக்களை இதோட வீடியோ வந்து முடிஞ்சிட்டு, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருப்பாங்க, என்னென்ன டிசியில் எந்த படம் வர மாட்டேது அப்படின்னு சொல்லி நான் சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. இங்கே பாரு இந்த மாதிரி நிறைய தரமான படமாக இருக்கடா, இதை போய் பாருன்னு சொல்லுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்த்து அவங்களும் அந்த டிசி மூவிஸில் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த மாதிரி தரமான படத்தை நான் பார்க்காம என்னென்னா இது ஒன்றுமே வர மாட்டேது டிசி நான் எப்படி சும்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பிளாக் கலர் மேலே வந்து நான் வந்திருக்கு, நான் இன்னும் பார்க்கல, அதை பார்த்துட்டு நானும் வந்து நான் முடிஞ்சால் ரிவ்யூ தரேன். ஓகே ரைட் விடுங்க மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்புறம் கீழே ஷேர் பண்ணிருக்கோம், மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. அப்புறம் கீழே ஷாப் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணி பார்க்கல பெல் ஐகனை கிளிக் பண்ணி அழுத்துறோம் மக்களே. அப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி மக்களே, எல்லாம் வந்து நான் பார்த்து வீடியோ வைங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, எல்லாம் பத்திரமா இருங்க. வெடியை கையில் வச்சுட்டு காலில் வச்சுட்டு வெடிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவும் பாதிப்பு இல்லாமல் பார்த்து பக்குவமாக வெடிச்சு சந்தோஷமாக இருங்க மக்களே. ஓகே சேவ் பை தட்டா, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேலை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இப்போ ஸ்க்ரீனில் ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து தான் வரும், அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலாம், அதனால் கிளிக் பண்ணி அதையும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் தாங்கோ. ஓகே பாய் பாய், ஹாப்பி தீபாவளி மக்களே.